சிறந்த அறிவாளியின் தன்மையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னையா என்னையா அவர் உத்தியோகம் பார்க்குறாருன்னா, அவர் என்ன உத்தியோகம் பார்க்குறாரு? பழசிரடையில் 750 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பழசிரடை 750 சம்பளக்காரனுக்கு எத்தனையா போகணும் போகிறதுண்ணா? எத்தனை போகணும் போடுறேன் அப்படின்னா, என்னையா நீ என்னையா சம்பாதிக்கிற மாதம் 750 இந்த 750 டிஃபன் செலவு கூட வராது. இவன் வந்து பொண்ணு திருமணம் செய்யும்போது அந்த செய்வா நான் அந்த நான் பயஞ்சு போட்டு போனியா 20 போனி இது ஒரு காலம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நெறி இதெல்லாம் வள்ளுவன் பல வகையாக சொல்லுவான். ஆகவே இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆசான் வள்ளுவன் பார்த்தான், இது இதுலேயே இதெல்லாம் பல வகையை நோக்கி பார்க்குறவன். இன்னும் சில பேர் சிறந்த அறிவாளியாக இருப்பான், சிறந்த அறிவாளியாக இருப்பான். ஆனால் யாரேன்னு பொருள் மற்றவன் பொருளாதாரத்தை கௌரவத்திலேயே அவன் கருத்து இருக்கும். சிறந்த அறிவாளி தான் அவன் சொல்லுவான். ஒரு பாடல், அகி அகன்ற அறிவு என்னன்னா, அகினா கூர்மையான அர்த்தம், நுட்பமான அறிவுனார் அகி அக. அதே அதிகாரத்தில் அவர் அகி அகன்ற அறிவண்ணாம் யார் மட்டும் வெகி வெறிய செய்யணும். நுட்பமும் அகண்ட விரிந்த பலர் அகண்ட அறிவும் விரிந்த பல அறிவும் சிறந்த அறிவு நுட்பமும் சிறந்த அறிவுடைய ஒருவன் பழைவேத்து பொருளை அபகரித்தால் வெகி வெறிய செய்யன். அகி அகண்ட அறிவண்ணாம் சிறந்த அறிவு இருந்து எதுக்காவது? நுட்பமும் விரிந்த அறிவும் அகண்ட அறிவும் சிறந்த அறிவு இருந்து என்ன பயன்? யார் மட்டும் எல்லோரிடத்திலும் பொருளாதாரத்தை விரும்புகிறாயே அந்த அறிவு இருந்து எதுக்கிடாவனா? அறிவு இருந்தால் நடுநிலையில் வாழ வேண்டும். இவன் இந்த அறிவு எப்படி பெற்றான? இப்போ ஏட்டறிவு படித்தான் அறிவு வந்தது. ஆனால் எந்த அறிவு வர வேண்டும்? திருவருள் துணையிலாம் திருவடியை பூஜிக்கக்கூடிய அறிவு இருந்தால் இது நமக்கு தேவையில்லை. கடவுள் கொடுத்தான் சிறப்பதி தந்திருக்கிறான் அந்த போது நினைக்க மாட்டான். திருவருளை துணை இல்லாமல் வராது. செலவை மிகுதியாக்கி கொள்வான். செலவை மிகுதியாக்கினால் இது வரைய ஒரு தீமை வரத்தான் செய்யும். போது 9வது பாடல் சொல்வான், செல்வம் சேருங்கய்யா. யாரும் செல்வம் சேரும்? இங்கே சொன்னான் அகி அகண்ட அறிவண்ணாம் விரிந்த நுட்பமும் விரிந்த அழகி அறிவு வந்து என்ன பயன்? எல்லாரிடத்தையும் பொருள் வெற்றி கொண்டவன் எல்லோருடைய இப்போ எல்லோருடையும் பொருளாதாரத்தை கவர நினைப்பவன் அறிவு பயன்படாதுன்ட்டு அந்த இடத்துல 9வது பாடல ஒன்று இருக்கும், அறிந்து விவேகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திருண்ணா. இது பெரிய வார்த்தை. அறநறிந்து விவேகா, வெகுதெல்லாம் விரும்புதல் பொருள் வெறியின்னு அர்த்தம். அறநறிந்து விவேகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திறனா. அறன் அறிந்தானே அப்படி திறன் அறியா? அறன் அறிந்தான் உண்மை அறிந்தான். அறம் என்பது உண்மை. எது உண்மை என்றால் தலைவன் ஒருவன் இருக்கிறான் நம்புதலும் அந்த அறத்தை பற்றி கடவுளை பற்றி அறத்தை நீதியை பற்றி அறிந்த நீதியை பற்றி அறிந்தவன் நீதி பற்றி பொருளாதாரத்தை விரும்ப மாட்டான். அறத்தை விரும்புகின்றவன் நிச்சயம் பொருளாதாரத்தை மற்றவன் பொருள் சொத்தை அபகரிக்க மாட்டான். அறத்தை விரும்பாதவன் மற்ற சொத்தை அபகரிக்க நினைக்கிறாள் அவன்டா அறம் இல்லை என்று பொருள். அறநறிந்து வேக அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.